Hai Divya, mari Sita. Bye uncle. Bye daddy. Sikra vaadi. Hey, valli padam paatiyadi? Illa Sita. Adra nama superstar Rajinikanth evlo alaga act panirukka theriyuma? Is it? Okay, lunch break la meet panna. Okay, bye. Bye bye. Cha, pakkathile oorthi. Huh? என்னடி ஏய் நம்மள யாரோ கூப்பிட்ட மாதிரி இல்ல இல்லையே யாரோ சுசன மாதிரி இருந்துச்சுடி உச்ச இல்ல துச்ச இல்ல நம்மள யாரடி கூப்பிட போறாங்க வா அப்படிங்கற வாடினா சரி ஆ ராஸ்பல் ஏய் திவ்யா எங்கடி போற நில்லு ப்ளீஸ் என் பேச்ச கேளுடி ஏய் மிஸ்டர் வாட் மேன் அது உங்களே இல்லங்க ஓய் எங்களை பார்த்து சிக்னல் கொடுத்துட்டு இப்போ இல்லங்கறியா ஏய் சும்மா ரெடி அந்த சிக்னல் உனக்கு இல்ல எனக்கு அதுக்கு ஓ அடியாத்தி இவ்ளோ விஷயம் இருக்கா இந்த ஏழை முதல்லயே சொல்லி தள்ளிச்சிருக்கலாம்ல பாவம் அனாவசியமா என் கையால அடி வாங்கிட்டோம் சரி உங்க மத்தியில நான் எதுக்கு கிளாஸ் ரூமுக்கு போறேன் ஓகே என்ஜாய் थैंक यू அப்பாடி போய்டா சரி போலாம் எங்க சினிமாவுக்கு Rocky! Sita! Come here, Isaac. You're a man. என்னங்க? உன்னதா? குமார். குமார். பேரு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன சுப்ரீம் கோர்ட்ல பெரிய ஜட்ஜா எங்க இருக்கா என்ன செய்யறான் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன் பிரைவேட் கம்பெனில நல்ல சம்பளம் தராங்க 3000 ரூபாய் வெரி குட் ஆமா உங்க அப்பா எங்க இருக்காரு இல்ல சார் சின்ன வயசுல என் அப்பா இறந்து போயிட்டாரு ஐ எம் சாரி ஆமா இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறதுன்னா நான் யார்கிட்ட பேசுறது முக்கியமா எனக்குன்னு சொல்லி யாரும் எல்லாமே நீங்க தான் நீங்க சம்மதிச்சு அது போதும் என்னங்க நமக்கும் ஒரே பொண்ணு அந்த பையனுக்கும் சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல அவனும் நல்ல பையனா இருக்கான் அவனுக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க நம்ம கண்ணெதிரே இருப்பாங்க என்ன சொல்றீங்க ஓன் ஜட்ஜ்மென்ட் அதானா என்னங்க நீங்க கையில வச்சு அது போடுங்க சுக்லாம் பரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதபுஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோபசாந்தகே அமோபாஸ்த சமஸ்த ஸ்ரீ குருசேத்வார பரமேஸ்வர பீர்த்தீர்த்தம் கொண்டாயினாகோ ஓம்போ ஓம்போவா தத்த துர்வரண்யம் பர்கோ தேவஸ்ரீ நீரியோ யோன பிரச்சோதயாதே ஓம் வாங்க அப்படியே உட்காந்துங்க பக்கத்துல சரி இதை கையில் வாங்கிக்கோங்க நீங்களும் வாங்கிக்கோமா அதில் போடுங்க சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யத்தை கையில் வாங்கிக்கோங்க அவ கழுத்துல கட்டுங்க மாங்கல்யம் தந்து நானே நம ஜீவன ஹேதுனாம் கண்டே வஸ்திரா விதுவஹே சஞ்சீவ சரதாசதம் ஒரு சவாலா உன்னை வளர்த்தேனே தவிர இப்படி தலைகுனியறதுக்கு இல்லடா அந்த சத்தியமூர்த்தி தலையை குறைய வைக்கிறதுக்கு உனக்கு பகையே பாட புத்தகமா ஆக்குனது உன் தாய்க்கு ஏற்பட்ட பழியை தீர்த்துக்கிறதுக்கே தவிர பாதத்துக்கு வணக்கம் செய்யறதுக்கு இல்லடா மாதவி மாதவி குமார் ஓமகனா நோ போய் எனக்கு சொந்த பந்த யாரும் இல்லைன்னு சொன்னா குமார் சொன்னே இல்லையா அவன் சொல்லல நான் தான் சொல்ல வச்சேன் தப்பா என்ன நீதிபதி அவர்களே என்ன சொல்லுங்க ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அவ சொன்னது ஒரே ஒரு பொய் தான் அது தப்புன்னா கல்யாணம்ங்கிற பேர்ல ஒரு வீட்டுக்கு வரவழைச்சு அரக்கத்தனமா ஒரு நல்ல உயிரை பலி வாங்கிட்டியே நீ செஞ்சது மோசம் இல்லையா? நான் செஞ்சது தப்பா இருந்தா என் புருஷனை துரத்தி துரத்தி அடிச்சியே, அது மோசம் இல்லையா? அது சூழ்ச்சி இல்லையா? சொல்லு. மாதவி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு ராஜமாணிக்கத்தோட சாவு கிடையாதுங்கிறியா? எத்தனை தடவை சொல்லுவையா அந்த பொய்ய? என் கண் முன்னாலேயே தாலி கட்டின புருஷனை நீ கொலை பண்ண பாவத்தை இப்பவாவது ஒத்துக்கலனா அதுவே நீ பெத்த பொண்ணோட கண்ணீருக்கும் உன் வயிற்றுச்சலுக்கும் காரணமாயிடும். ஜாக்கிரதை மாதவி. நான் இருங்க சார், என்ன என்ன செய்வீங்க செய்யுங்க பார்க்கலாம். ராக்கி, என்கிட்ட உனக்கு கொஞ்சம் அது மரியாதை இருந்தா இந்த விஷயத்துல தயவு செய்து தலையிடாத சார். பிளீஸ் பிளீஸ் மாதவி, வயசுல சின்னவளா இருந்தாலும் ஒரு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறம்மா. என்னை எப்படி வேணாலும் பழி வாங்கிக்கும், ஆனா என் மேல உள்ள கோபத்துல என் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதம்மா, கெடுத்துறாத. ஆனா நீ அது மாதிரி செய்யலையே. நான் அவரையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னதுக்கு அண்ணனா நீ என்ன அடிச்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், வெட்டி போட்டிருக்கலாம். ஆனா நான் காதலிச்சு அவரை கொண்டு உன் பகையை தீர்த்துக்கிட்டேன். அதான் அதனாலதான் நீ உயிருக்குயிரா நேசிக்கிற உன் பொண்ணு மேல நான் இப்ப எம் பழைய தீர்த்துக்கிறேன். மாதவி, உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு உன்னளவுக்கு கல்லெஞ்சம் இல்லை. ஆனா நீ துடிச்சு துடிச்சு அழுது ஒவ்வொரு நொடியும் கலங்கி போற மாதிரி செய்யற. குமார், பொண்ணை அழைச்சிட்டு வா. சீதா, தூக்கு தண்டனை வீழ்ச்சிங்களுக்கு கூட கடைசியா நீ சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கறதா உங்க அப்பாவோட பழக்கம். சொல்லு சீதா. சும்மா அப்படி கேட்பாங்களே தவிர குற்றவாளியோட விருப்பப்படி ஜட்ஜ்மெண்ட் இருக்காது இல்லையா ஜட்ஜி சார்? அவளை அடிச்சாலும் கொன்னாலும் ஏன் பண்ணாட்டி அவ அப்பா அம்மாவுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன? வாய் வார்த்தைக்கு நீ அண்ணனா இருந்தாலும் நான் இவளுக்கு வாழ்க்கை புருஷன். ஏய் பாத்து போ, ஏய் கீழ போடாத. அம்மா வணக்கம்மா. குட் மார்னிங் மேடம். என்ன என்ன இதெல்லாம்? சொல்றேன், இது கிருஷ்ணா இல்ல, இது தீப்பெட்டி. மருமகளை கொலை பண்ணணும்னா நம்ம பாரத நாட்டுல இது ரெண்டும் தான் காம்பினேஷன். நிரோத்தை விட ரொம்ப பிரபலம். சும்மா இருங்க, அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு தெரியாத என்ன பெருசா பேசுறீங்களே? அப்புறம் இத சாம்பு கயிறு பாங்க, இத வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ற மரம் கூட இருக்கு மேடம். அந்த மரைய தூக்கு போட்டு இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரமா உயிரை எடுத்துட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சா ஒண்ணு செய்யுங்க, சாப்பாடே வேண்டாம். தேவைப்படும் போது இதுக்கு பேரு தோசை கரண்டியும் பாங்க. இத நல்லா பழுக்க காய வச்சு சாப்பாட்டுக்கு பதிலா நாலே நாலு சூடு போடுங்க. இந்த வசதி தோசை கரண்டியில மட்டும்தான் உண்டு. அந்த பொண்ணு அழுதாதான் உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் கொண்டாந்து நான் உங்களை கேட்டேனா அப்படின்னு தாக்கர் சொன்னவா? எப்படியும் ஜட்ஜி பொண்ண நீங்க மருமகளை ஆக்கிக்கிட்டீங்க. அந்த ஜட்ஜி மேல உள்ள கோபத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவீங்கன்னு நான் சொன்னல, இவரு நாயகரா சொன்ன, நீதான் சொன்ன. என் ஃபேக்டரி வேலைகளை உங்ககிட்ட ஒப்படைச்சது என் சொந்த விஷயங்களை தலையிட சொல்லல. இனி இந்த பைத்தியக்கார வேலையை எப்பவும் செய்யாதீங்க. போங்க வெளியே. அதுக்கு இல்லைங்க, போங்க வெளியே. வந்துருங்க வந்துருங்க. அம்மா சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கல. அதுலமா எனக்கு வேணாங்கிறல்ல, நீ போ. சார், அம்மா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நீங்களா சொல்லுங்க. ரெண்டு பேரும் இப்படி சாப்பிடாம உட்கார்ந்திருந்தா பிரச்சனை செஞ்சிருமா? சரி சாப்பிட வாங்க. சீதா, சாப்பிட்டியா? ஏன் திடீர்னு என்ன வந்துச்சு? உன்னை என்ன அடிச்சமா இல்ல திட்டமா? உன்னை யாரோ கொடுமைப்படுத்தின மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. குமார், பாருமா, பொண்ணுங்க கண்ணீர் விட்டா வீட்டுக்கு ஆகாதும்பா. என் பிடிவாத எதுவா இருந்தாலும் உங்க அப்பா மேலதானே தவிர உன் மேல இல்லம்மா. அண்ணன் கிட்ட இருந்து உறவா இருந்துகிட்டு வந்தாலும் சொந்த பந்தங்களை விட்டு கொடுக்க முடியாம